எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் அப்படிங்கிறது பெரியோர் வாக்குங்க. முருகனுக்குரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது கந்தசஷ்டி விரதங்க. குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டவங்க கந்தசஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைங்க. முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதம் சஷ்டி விரதங்க. கோதார கௌரி விரதம் பூர்த்தி செய்து கந்தசஷ்டி விரதம் பிடிக்கிறவங்க காலையில் நீராடி பூஜையை முடித்து தீர்த்தத்தை உட்கொண்டு அதன் பிறகு கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க. முருகன் கோவில் உள்ள எல்லா இடத்துலையும் கந்தசஷ்டி விரதம் ஒரு பெரு விழாவாகவே நடக்குங்க. இந்த விரதத்தின் போது தினமும் கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், கந்த புராணம் ஆகியவற்றை படித்தால் என்னவென்று சொல்ல முடியாதபடி நம்மளோட மனசுல அமைதி நிலவுங்க. இதனை விரதம் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருப்பீங்க. குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் கடன் தொல்லை நீங்கவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. கந்தசஷ்டி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது தாங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பின் வரும் ஆறாம் நாள் சஷ்டி திதி வருங்க. இந்த நாளில் இருக்கும் விரதத்தை விட கார்த்திகை மாதத்தில் வளவரையில் அமாவாசைக்கு பின் வரும் பிரதமை தினத்திலிருந்து சஷ்டி வரை உள்ள 6 நாட்கள் விரதம் இருக்க மிக சிறப்பான நாட்களுங்க. இந்த கந்தசஷ்டி விரதம் வீட்லேயும் இருக்கலாம், கோயில்லையும் இருக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் முருகன் கோவிலில் இருப்பது விசேஷமானதுங்க. அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுங்க. கந்தசஷ்டி தினத்திற்கு முன்வரும் பிரதமை முதல் 6 நாட்களும் உப்பு நீர், எலுமிச்சம்பழச்சாறு, நார்த்தம்பழச்சாறு, இளநீர் முதலியவற்றை சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுங்க. பொதுவாக விரத தினங்களில் மக்கள் சைவமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பலகாரங்களை விருப்பமாக சாப்பிட்றாங்க. ஆனால் விரதத்தை நியமத்தோடு கூடியதாக இருப்பதே முழு பலனை கொடுக்குங்க. கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க மதியம் உச்சி வேளையில் ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயிர் சேர்த்து சாப்பிடணுங்க. காலை மற்றும் நைட்டு பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம். காலையிலையும் மாலையிலையும் 2 நேரமும் நீராடுவது நல்லதுங்க. காலை மாலை வழிபாட்டின் போது அவசியம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ அல்லது கேட்கவோ செய்யணுங்க. 6 நாட்களும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் ரொம்பவே முக்கியங்க. மலை கோயிலாக இருந்தால் காலையிலையும் மாலையிலையும் முருகனுக்குரிய துதிகளை மனதில் ஜெபித்தபடி கிரிவலம் வருவது நன்மையை கொடுக்குங்க. சூரசம்ஹார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி சந்தனம் குங்குமம் ஏற்றுக்கோங்க. பூஜை அறையில் வழக்கமான இடத்துல விளக்கை ஏற்றி குலதெய்வத்தை மனதார கும்பிடுங்க. அதன் பின்பு சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிடைக்கணும் அப்படின்னு பிள்ளையாரிடம் மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட வசதிக்கு ஏற்றபடி சந்தனம், மஞ்சள், குங்குமம் போன்றவற்றால் முருகனின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு பொட்டு வைத்து பூ போட்டு அலங்காரம் பண்ணுங்க. பூஜைக்கு உரிய இடத்துல கோலம் போட்டு அதன் மீது விக்கிரகமோ அல்லது படத்தையோ வச்சு தீபத்தை ஏற்றுங்க. ஊதுபத்தி, சாம்பிராணி போன்றவற்றை புகைய செய்யுங்க. மனம் முழுவதும் அந்த முருகனையே நினைத்தபடி கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்க. முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரத நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் ஓம் முருகா அப்படின்னு ஜெபிக்கிறது ரொம்பவே நன்மைங்க. நிறைவாக தீப ஆராதனை காட்டிய பின் உங்களால் என்ற அளவு பாலும் பழமும் நிவேதனம் பண்ணுங்க. 15/11/2020 அன்று விசாகம் நட்சத்திரத்தில் தொடங்கும் இந்த விரதம் 6வது நாளான 20/11/2020 அன்னைக்கு மாலை 3 மணி வரை உத்திராடம் நட்சத்திரம், அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரத்தில் சூரசம்ஹாரத்தோட நிறைவு பெறுங்க. மறுநாள் 21/11/2020 சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரத்தில் முருகன் வள்ளி தெய்வானை திருமணம் நடக்குங்க. திருமணத்தை பார்த்த பிறகுதான் விரதத்தை நீங்க பூர்த்தி செய்யணுங்க. இந்த 6 நாட்களும் ஒரு சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் ஒருவேளை மட்டும் உப்பில்லாம சாப்பிடுவாங்க. எதுவாக இரு
இருந்தாலும் ஆறு நாட்களும் ஒரே மாதிரி வழக்கத்தை பின்பற்றுவது நல்லதுங்க. பெரும்பாலும் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கோயிலில் போய் தங்கி இருப்பது வழக்கங்க. அப்படி விரதம் இருக்கிறவங்க அருகில் உள்ள நீர்நிலைகள், ஆறு, கடல் ஆகியவற்றில் தினமும் நீராடி விரதத்தை மேற்கொள்வது வழக்கங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் கோயிலேயே தங்கி விரதத்தை மேற்கொள்வாங்க. இவங்க தினமும் காலையில் கடலில் குளிச்சுட்டு பின்னர் அங்குள்ள நாளிக்கணத்துலேயும் குளித்து முருகப்பெருமானை தரிசித்து விரதத்தை தொடங்கணுங்க. கோயிலில் விரதம் இருக்க முடியாதவங்க அருகில் ஏதாச்சும் விடுதியில் தங்கி அதை கடைபிடிக்கலாங்க. இருந்தாலும் அனைவருக்கும் விரத முறை ஒரே முறைதாங்க. சரிங்க, எங்களால் கோயிலுக்கு போக முடியல, வீட்டில் விரதம் இருக்கிறது எப்படின்னு கேட்குறீங்களா? கோயிலுக்கு போய் விரதம் இருக்க முடியாதவங்க வீட்லேயே இருந்து விரதத்தை இருக்கலாங்க. சாப்பிடாமல் இறைவனை எண்ணி இருப்பது தான் விரதங்க. அப்படி சாப்பிடாமல் இருக்க முடியாதவங்க கோயிலில் கொடுக்கப்படும் பால் பழம் சாப்பிடலாம், தேன் திணைமாவு என கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாங்க. கோயிலுக்கு சென்று விரதம் இருக்க முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருக்க விரும்புகிறவங்க காலை மற்றும் மாலையில் வீட்டருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடணுங்க. வீட்டருகில் முருகன் கோவில் இல்லை அப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, வீட்டிலேயே முருகனோட புகைப்படம் அல்லது சிலையை வச்சு நெய்விளக்கு ஏற்றி வணங்கி விரதத்தை மேற்கொள்ளலாங்க. குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினச்சி விரதம் இருக்கிறவங்க கணவன் மனைவி சேர்ந்து தான் விரதம் இருக்கணுங்க. ஆரோக்கிய பிரச்சனை, மருந்து மாத்திரை எடுக்க உணவு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கட்டாயம் இருந்தால் மட்டும் யாராச்சும் ஒருத்தர் விரதம் இருக்கலாங்க. விரதத்தின் போது தூங்கலாங்க, ஆனால் நைட்டு மட்டும்தான் தூங்கணும். விரதத்தின் போது பகலில் நிச்சயம் தூங்கக்கூடாதுங்க. தூக்கம் வருது அப்படின்னா எந்த கடவுளுக்கு நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அந்த கடவுளோட பாடல்களை பாராயணம் செய்யலாங்க. முருகனுக்காக விரதத்தின் போது முருகப்பெருமானின் பாடல்களை பாராயணம் செய்தாலும் கந்த புராணம் படிக்கலாங்க. ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை எழுதலாம். அருகில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வரலாங்க. அதே மாதிரி சூரசங்காரம் ஆனவுடனே குளிக்கணுங்க. குளித்ததுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் முருகனுக்கு நடக்கும் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடணுங்க. வீட்டில் விரதம் இருக்கிறவங்க திருக்கல்யாணம் முடிந்ததும் வீட்டிலேயே தயிர் சாதம் செஞ்சு அதை ஒரு வாழை இலையில் பரப்பி முருகனுக்கு படைக்கலாங்க. முருகனை குளிர்வித்த பிறகு உங்களோட பிரார்த்தனைகளை வையுங்க. குழந்தை வேண்டுறவங்க உன்னை போல ஒரு குழந்தை எங்கள் வீட்டிலையும் தவழணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்களோட கோரிக்கையை முருகன் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருங்க. இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க புலால் உணவுகளையோ போதை வஸ்துக்களையோ விரதம் இருக்கிறவங்க உண்ணக்கூடாதுங்க. மனதில் தீய எண்ணங்களோ கடுமையான உணர்ச்சிகளோ இல்லாதவாறு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணுங்க. இந்த சஷ்டி விரதத்தை நல்ல உடல்நிலை கொண்டவர்கள் அவர்களால் முடிந்தால் மூன்று வேளை உணவு அருந்தாமலும், அப்படி இல்லை என்றால் ஒன்று அல்லது இரண்டு வேளை உணவு உட்கொண்டு மேற்கொள்ளலாங்க. வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மூன்று வேளை உணவு உட்கொண்டும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. நான் சொல்லிய முறைப்படி விரதம் இருந்து பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள நல்ல பலன்கள் தெரியுங்க.